الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1440 ஜுல்காதா மாதம் 9 திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அப்துல் முஹ்சின் அல் காசிம் அவர்கள் அல்லாஹுடைய கோபத்தை விட்டும் பாதுகாப்பு பெற்று அல்லாஹுடைய பாவ மன்னிப்பின்பால் ஆதரவு வைத்தல் என்னும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை முறையாக அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். யாரெல்லாம் அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்தார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். யாரெல்லாம் அதற்கு மாற்றமாக நடந்தார்களோ படுதோல்வி அடைந்து நஷ்டமடைந்து விட்டார்கள் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி, தனது பண்புகளை பற்றி, தனது திருநாமங்களை பற்றி அல் குர்ஆனிலும் அல்லாஹின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளினூடாக பல விடயங்களை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றான். அந்த வகையிலே அல்லாஹுக்கென்று அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன, அல்லாஹுக்கென்று பல அழகிய பண்புகள் இருக்கின்றன. இந்த பண்புகளை ஒரு மனிதன் சிந்திப்பதனூடாக, அந்த பண்புகளினூடாக அல்லாஹுக்கு வணக்கத்தை செலுத்துவதனூடாக ஒரு அடியான் அல்லாஹுடைய அன்பையும் அல்லாஹ் சன்மானமாக கொடுக்கக்கூடிய சொர்க்கத்தையும் பெற்றுக்கொள்வதற்கான இலகு வழிகளை அவன் அடைந்து கொள்வான். அது மாத்திரமல்ல, அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள் அழகிய பண்புகளை சிந்திப்பதனூடாக அல்லாஹை முறையாக அஞ்சுவது, அல்லாஹ்விடத்திலே அனைத்தையும் ஆதரவு வைப்பது, அல்லாஹுவை அதிகம் நேசம் கொள்வது, அனைத்து விடயங்களையும் அல்லாஹ்விடத்திலே மாத்திரம் பொறுப்பு சாட்டுவது போன்ற எல்லா விடயங்களும் அந்த அடியானுடைய வாழ்விலே சர்வசாதாரணமாக நடைபெறுவதற்கான ஒரு காரணமாக, அவனது பண்புகளை திருநாமங்களை சிந்திப்பது ஒரு காரணமாக இருக்கின்றது. இந்த அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் பண்புகளை பற்றி முன்னைய நமது உலமாக்கள் அறிஞர்கள் எவ்வாறு அவர்களுடைய கோட்பாடு அமைந்திருந்ததென்றால், அல்லாஹுக்கென்று ஒரு திருநாமங்கள் இருக்கின்றது, அவனுக்கென்று ஒரு பண்பு இருக்கின்றது என்று அல்லாஹோ அல்லது அவரது தூதரோ கூறிவிட்டால் அதனை அவ்வாறே முழுமையாக நம்பி விடுவார்கள். அதிலே வரைவிலக்கணம் செய்வதற்கு முற்பட மாட்டார்கள். எவ்வாறு குர்ஆனில் வந்திருக்கின்றதோ, எவ்வாறு நபுமொழியில் வந்திருக்கின்றதோ அவைகளை அவ்வாறே உண்மைப்படுத்தி அதனை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அவ்வாறான பண்புகளில் ஒன்றுதான் அல் கதப், கோபம் என்பது அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய பண்புகளில் ஒன்று என்பதை நாம் விசுவாசம் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கோபம் கொள்வான், அல்லாஹ் தஆலா பொருந்தி கொள்வான். இதனை போன்ற பொருத்தமும் இதனை போன்ற கோபமும் வேறு யாரிடத்திலும் இருக்க மாட்டாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பண்பினூடாக தனது அடியார்களிடத்திலே பல நல்ல செயல்பாடுகள் உருவாவதற்கு இந்த பண்புகள் ஒரு காரணமாக இருக்கும். அல்லாஹ் கோபம் அடைவான், கோபம் அடைந்தால் என்னை தண்டிப்பான், அல்லாஹ்வுடைய கோபம் என் மீது இறங்கிவிட்டால் நான் தப்பிக்கொள்ள மாட்டேன் என்ற ஒரு அச்சம் பயம் ஒரு அடியானிடத்திலே ஏற்படும் என்றால் அவனுடைய வாழ்வு நேரான பாதையிலே செல்வதற்கு இந்த பண்பு ஒரு காரணமாக இருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது, வமன் யஹலில் அலைஹி கதபி ஃபகத் ஹவா, எவன் மீது எனது கோபம் இறங்கி விடுகின்றதோ அவன் நாசமாகி விட்டான், அவன் அழிந்து விட்டான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய கோபம் ஒரு மனிதனுக்கு வந்து விட்டதென்றால் அதனை அழிப்பதற்கு இல்லாமல் ஆக்குவதற்கு எந்த வைத்தியமும் எந்த மருத்துவமும் யாராலும் முடியாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய கோபம் ஒரு மனிதனுக்கு இறங்கிவிட்டதென்றால் அந்த அடியானுடைய அனைத்து செயல்களும் சுக்குநூறாகிவிடும், செல்லாக்காசாக மாறிவிடும்,
பயனற்றதாக மாறிவிடும் என்பதை சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இதே போன்றுதான் அல்லாஹுவை கோபமூட்டக்கூடிய விடயங்களை பின்பற்றுவது, அல்லாஹுடைய திருப்தியை வெறுத்து நடப்பது, அல்லாஹுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதை ஒரு அற்பமாக கருதுவது, வெறுத்து நடப்பதெல்லாம் அந்த அடியானுடைய அமல்களை செல்லா காசாக ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை இந்த திருக்குர்ஆன் வசனம் கூறிக்கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய கோபம் வந்துவிட்டதென்றால் அவன் அழிந்து விட்டான் என்பதுதான் அர்த்தம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், சூரா அஸ்-ஸுஹ்ருஃப் 55வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான், எங்களை அவர்கள் கோபமூட்டினார்கள், கோபப்படுத்தினார்கள், இதன் காரணமாக அவர்களை நாம் பழி வாங்கிவிட்டோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அல்லாஹுடைய கோபம் என்ற இந்த பண்புதான் நாளைய மறுமையிலே குற்றம் செய்தவர்களுக்கு, அல்லாஹ் ரசூலை மறந்து புறக்கணித்து வாழ்ந்தவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு காரணமாக இருப்பது இந்த கோபமாகத்தான் இருக்கின்றது. எத்தனையோ கூட்டங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரவர்கள் செய்த அந்த பாவத்தின் காரணமாக, படுபாதக செயலின் காரணமாக எத்தனையோ கூட்டத்தினர்களை அழித்த வரலாறுகளை நாம் அல் குர்ஆனிலே படித்துக் கொண்டே இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய அந்த அழிவு உயிருடன் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல் குர்ஆன் இது போன்ற வரலாறுகளை கூறிக்கொண்டே இருக்கின்றது. அல்லாஹை மறந்து இஸ்லாத்தை புறக்கணித்து தூரமாக வாழக்கூடிய மக்கள் எங்கிருந்தாலும், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், அவர்களை நாங்கள் இழிவுபடுத்துவோம், அவர்கள் கௌரவம் பெறுவதென்பது அல்லாஹின் மூலமாக மாத்திரமே அல்லாமல் வேறு எதன் மூலமாகவும் அவர்கள் கௌரவம் பெறமாட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எத்தனையோ கூட்டத்தினர்கள் அல்லாஹுடைய அத்தாட்சிகள் தெளிவானதற்கு பின்னாலும், அல்லாஹுடைய அத்தாட்சிகள் தனக்கு தெளிவாக உணர்ந்ததற்கு பின்னாலும் அவைகளை மறந்து புறக்கணித்து பயணிக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹுடைய கோபம் தான் இருக்கும். அவ்வாறு அல்லாஹுடைய கோபம் வந்துவிட்டதென்றால் அவர்களை ஒட்டுமொத்தமாக அழித்து விடுவான் என்பதை நாம் அல் குர்ஆனிலே காணலாம். பனு இஸ்ரேவேலர்களுடைய ஒரு கூட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரையோடு தரையாக, மண்ணோடு மண்ணாக அவர்களை அழித்த வரலாறை அல் குர்ஆன் கூறிக்கொண்டிருக்கிறது. நபியுடைய போதனைகளும் கூறிக்கொண்டே இருக்கின்றது. எனவே இந்த அல்லாஹுடைய கோபம் என்ற இந்த பண்பை ஒவ்வொரு நபிமார்களும் தங்களது கூட்டத்தினர்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ் கோபம் கொள்வான், அல்லாஹ் உங்களை கோபிப்பான், அல்லாஹுடைய கோபம் வந்துவிட்டதென்றால் நீங்கள் ஒருபோதும் நீங்கள் மீழ்ச்சி பெற முடியாது என்ற செய்தியை ஒவ்வொரு நபிமார்களும் தங்களது சமுதாயத்தவர்களுக்கு கூறிக்கொண்டே இருந்திருக்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களது கூட்டத்தினர்களுடைய அந்த அடாவடித்தன செயலை பார்த்து கூறினார்கள், அல்லாஹுடைய கோபம் உங்களுக்கு இறங்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பியா இவ்வாறு நடந்து கொள்கின்றீர்கள் என்று அந்த அளவுக்கு பணிந்து தனது சமுதாயத்தினர்களுக்கு அவர்கள் உபதேசம் செய்திருக்கிறார்கள். காரணம், அவ்வளவு உபதேசம் செய்தும் அல்லாஹுடைய அத்தாட்சியில் தெளிவாக இருந்தும் அவைகளை மறந்து மறுத்து புறக்கணித்து நடந்ததன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியோடு அவர்களை அழித்து விட்டான் என்ற செய்திகளை நாம் வரலாறுகளாக படித்துக் கொண்டே இருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஸைத் இப்னு அம்ர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபித்துவத்துக்கு முன்னால் ஒரு இந்த மார்க்கத்தை பற்றி ஒருவரிடத்தில் கேள்வி கேட்கின்ற போது ஒரு யகூதி ஒரு அறிஞரை சந்திக்கின்றார். அவரிடத்திலே அவர்களது மார்க்கத்தை பற்றி கேட்கின்ற போது அந்த யகூதி அறிஞர் இந்த அம்ர் இப்னு நுஃபைல் அவர்களுக்கு கூறிய செய்தி என்னவென்றால், எங்களது மார்க்கத்திலே அவரவர்களுடைய அந்த எலி செயல்களுக்கு, அடாவடித்தனமான செயல்களுக்கு, இஸ்லாத்துக்கு புறம்பான செயல்களுக்கு ஏற்ப அல்லாஹுடைய கோபம் அவர்கள் மீது இறங்கியே இல்லை என்று கூறினார்கள். அதாவது அவர்களுடைய செயல்களுக்கு ஏற்ப அல்லாஹுடைய கோபம் அவர்கள் மீது ஏற்படும் என்ற செய்தியை அந்த அறிஞர் அவர்களுக்கு கூறிய போது ஜெயித் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹுடைய கோபத்தை விட்டு நான் விரண்டோடுவேன், அதனை விட்டு பாதுகாப்பு பெறுவேன், அல்லாஹுடைய கோபத்தை நான் ஒருபோதும் சுமந்து கொள்ள மாட்டேன், அதற்குரிய சக்தி என்னிடத்தில் இல்லை என்று அல்லாஹுடைய கோபத்தை விட்டு பாதுகாப்பதற்கான வழிவகைகளை அவர்கள் தெரிவு செய்தார்கள் என்ற செய்தியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய புகாரி கிரந்தத்திலே நாம் காணலாம்.
அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே, ஒரு மோமினை பொறுத்தவரையிலே, அவன் அல்லாஹுடைய அன்பை நாடி வேகமாக பயணிக்க வேண்டிய தேவையுடையவனாக இருக்கின்றான். அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி அவன் பயணிக்க வேண்டிய தேவையுடையவனாக இருக்கின்றான். அல்லாஹுடைய கோபம், அல்லாஹுடைய சாபத்தை விட்டும் பாதுகாப்பு பெற வேண்டிய தேவையுடையவனாக இருக்கின்றான். அல்லாஹுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வழிவகைகள் மிகவும் பிரதானமானதுதான் அல்லாஹுக்கு இணை வைப்பது. ஷிர்க், அல்லாஹுக்கு இணை வைத்தல் என்பது அல்லாஹுடைய கோபத்தை ஈட்டி தரக்கூடிய முதல் விடயமாக இருக்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தவர்கள், உங்களுக்கு தெரியும், அவர்கள் காளை கன்றுகளை, அதாவது அந்த மாட்டு குட்டிகளை கடவுள்களாக எடுத்துக் கொண்டார்கள். கடவுள்களாக வணங்கக்கூடிய ஒன்றாக எடுத்துக்கொண்டதன் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் மீது கோபம் கொண்டு உலகத்தில் அவர்களை மிகவும் கேவலமானவர்களாக ஆக்கியதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஆராஃப் 152வது வசனத்திலே கூறி காட்டுகின்றான். அதே போன்றுதான் மன்னரைகளை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கிக் கொள்வது, இறந்தவர்கள் அடக்கப்படக்கூடிய இடங்களை நாம் தொழக்கூடிய இடங்களாக ஆக்கிக் கொள்வது அல்லாஹுடைய கோபத்தை ஈட்டி தரக்கூடிய விடயமாக இருக்கின்றன. நபி அவர்கள் கூறுகின்றார்கள், இஷ்தத்த கதபுல்லாஹி அலா கௌமின் இத்தஹது குபூர அம்பியாஇஹிம் மசாஜிதா. அல்லாஹுடைய கோபம் மிகவும் கடுமையாக ஆகிவிட்டது யாருக்கென்றால், எந்த நபிமார்களுடைய சமுதாயத்தினர்கள் தங்களது நபிமார்களுடைய மன்னரைகளை தொழும் இடமாக ஆக்கினார்களோ அவர்கள் மீது அல்லாஹுடைய கோபம் கடுமையாகிவிட்டது என்ற செய்தியை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எனவே அல்லாஹுடைய பண்புகள், அல்லாஹுடைய திருநாமங்கள் விடயத்தில் யார் வியாக்கியானம் செய்ய முற்படுகின்றார்களோ, யார் வாக்குவாதப்படுகின்றார்களோ, அல்லாஹுடைய பண்பை யார் மறுக்கின்றார்களோ அவர்கள் மீது அல்லாஹுடைய கோபமும் லானத்தும் சாபத்தும் கிடைத்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சிலர்கள் பெயர் வைப்பார்கள், மலிக்குல் அம்லாக், சொத்துக்களுக்கெல்லாம் உடமையாளன், சொத்துக்களுக்கெல்லாம் அரசன் நான் என்று மலிக்குல் அம்லாக் என்று பெயர் வைப்பார்கள், அல்லது மலிக்குல் முலூக் என்று பெயர் வைப்பார்கள், அரசர்களுக்கெல்லாம் அரசர். இது போன்ற பெயர்கள் எல்லாம் மிகவும் வெறுக்கத்தக்க பெயர்களாக இருக்கின்றன. இவைகள் அல்லாஹுடைய கோபத்தை ஈட்டி தரக்கூடிய விடயங்களாக இருக்கின்றன என்பதை உணர்ந்து அவைகளை தவிர்ந்து கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹு தாலா சங்கையாளன், தங்களது அடியார்களை அவன் நேசிக்கின்றான். தனது அடியான் தன்னிடத்திலே கேட்க வேண்டும் என்பதை அவன் விரும்புகின்றான். தன்னிடத்திலே தனது தேவையை முறையிடாமல் இருக்கக்கூடிய அடியார்களை பற்றி அவன் கோபப்படுகின்றான். எனது அடியான் என்னிடத்திலே கேட்க வேண்டிய எத்தனையோ சந்தர்ப்பம் இருந்தும் அவன் கேட்காமல் இருக்கின்றானே என்று அல்லாஹ் கோபமடைகின்றான் என்ற செய்தியையும் திருமிதி கிரந்தத்திலே நாம் பார்க்கலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை நிராகரிப்பை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹை மறக்கக்கூடிய செயல்களை ஒருபோதும் விரும்ப மாட்டான். எப்போது ஒரு அடியான் குஃப்ரின் பக்கம், இறை நிராகரிப்பின் பக்கம் பயணிக்கின்றானோ அல்லது சாய்கின்றானோ அல்லாஹுடைய கோபம் அவன் மீது இறங்கிவிடும். எந்த அளவுக்கு என்றால், எவன் பாவமான விடயங்களை, இறை நிராகரிப்பான செயல்களை தனது உள்ளத்தால் மனமாற ஏற்றுக்கொள்கின்றானோ, தனது உள்ளத்தால் மனமாறாக இறை நிராகரிப்பை பொருந்திக் கொள்கின்றானோ அவனுக்கு அல்லாஹுடைய கோபமும் சாபமும் உண்டாகிவிடும். எனவே சமுதாயத்தினர்கள், ஒவ்வொரு முஸ்லிமும் தங்களது சமுதாயத்தினர்கள் வெளிரங்கமாகவும் உள்ரங்கமாகவும் அவர்களுடைய செயல்பாடுகளை சீராக்கி கொள்ள வேண்டிய தேவையுடையவர்களாக இருக்கின்றார்கள். அதுவல்லாமல் வெளியில் ஒன்று உள்ளொன்று வைத்திருந்தால் இதுவும் அல்லாஹுடைய கோபத்தை ஈட்டி தரக்கூடிய விடயமாக இருக்கின்றன. இந்த முனாஃபிக்தனம், அதாவது நயவஞ்சகத்தனம் இருப்பதும் அல்லாஹுடைய கோபத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றன. இதனை விட்டும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், அவர்களுடைய தூதர்கள், அவர்களுக்கு முன்னால் வந்த தூதர்கள் அனைவர்களும் இந்த விடயத்தை, நயவஞ்சகத்தனத்தை, நிஃபாக்தனத்தை பற்றி, அல்லாஹுடைய கோபம் வரும் என்பதை பற்றி தெளிவாக தங்களது கூட்டத்தினர்களுக்கு அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். எனவே எந்த ஒரு சமுதாயத்தினர்களும் தங்களது நபியை, அல்லாஹ்வின் மூலமாக அனுப்பப்பட்ட தூதரை கொலை செய்து விட்டால் அவர்களை போன்ற துர்ப்பாக்கியசாலிகள் யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹுடைய கோபம் அவர்களது முழுமையாக இருந்துவிடும். அதே போன்றுதான் அல்லாஹுடைய இறைநேசர்கள், அல்லாஹுடைய இறைநேசர்கள் யார் அவர்களை கோபப்படுத்துகின்றார்களோ, அவர்களுக்கு துரோகம் செய்கின்றார்களோ,
அல்லாஹுடைய கோபம் அவர்கள் மீது இறங்கிவிடும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் சஹாபா தோழர்கள், அல்லாஹுடைய தூதருடைய நேசர்கள், நண்பர்களை யார் தூற்றுகின்றார்களோ, யார் அவர்களை மனம் நோக்க பேசுகின்றார்களோ, அவர்கள் மீதும் அல்லாஹுடைய கோபம் உண்டாகும் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுடைய கோபத்தை விட்டும் நாம் பாதுகாப்பு பெற வேண்டிய தேவையுடையவர்களாக இருக்கின்றோம். அதே போன்றுதான் அல்லாஹுடைய கோபத்தை ஈட்டி தரக்கூடிய செயல்கள் ஒன்றுதான் அல்லாஹுவை பற்றி பேசக்கூடிய வார்த்தைகள், அல்லாஹுவை பற்றி வணங்கப்படக்கூடிய செயல்கள். இவைகளை யார் தடுக்கின்றார்களோ மறுக்கின்றார்களோ அவர்கள் மீதும் அல்லாஹுடைய கோபம் உண்டாகும், அல்லாஹுடைய சாபம் உண்டாகும், அவர்களுக்கு மிகவும் கடுமையான வேதனை உண்டாகும் என்பதை அல் குர்ஆன் நமக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றது. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த திருக்குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் கூறுகின்ற போது, யார் ஒரு முஃமின், எந்த ஒரு மனிதன் ஒரு முஃமினை வியாக்கியானம், அதாவது விவாதம் செய்கின்றானோ, தேவையற்ற முறையிலே தனது மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மக்களுக்கு யார் துரோகம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய சாபம் உண்டாகும் என்பதை இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் விளக்கமாக கூறுகின்றார்கள். எனவே எந்த ஒரு மனிதன் தான் அறிந்த விடயத்தை, தனக்கு தெளிவாக விளங்கிய விடயத்தை யார் அதன்படி அமல் செய்யாமல் இருக்கின்றானோ அவன் மீதும் அல்லாஹுடைய கோபம் இருக்கின்றது என்பதை சூரத்துல் ஃபாத்திஹாவிலே கைரில் மஹதூபி அலைஹிம் என்று நாம் ஒவ்வொரு நாளும் ஓதிக்கொண்டே இருக்கின்றோம். தெரிந்து அதன்படி முறையாக அமல் செய்யாதவர்களுக்கு அல்லாஹுடைய கோபம் இருக்கின்றது என்பதை இந்த வசனம் நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றன. அதே போன்றுதான் அல்லாஹுடைய அந்தஸ்துக்கு அடுத்த தரத்திலே, அல்லாஹுடைய கௌரவத்துக்கு அடுத்த தரத்தில் இருக்கக்கூடியதுதான் பெற்றோர்களை கௌரவப்படுத்துவது. எவன் ஒரு மனிதன் பெற்றோர்களை நோவினை செய்கின்றானோ, பெற்றோர்களுடைய மனதை துன்புறுத்துகின்றானோ, அவனுக்கு அல்லாஹுடைய கோபம் இறங்கிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹும் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே, ரிதர் ரப்பி ஃபீ ரிதல் வாலித், அல்லாஹுடைய பொருத்தம் பெற்றோருடைய பொருத்தத்திலே இருக்கின்றது, அல்லாஹுடைய கோபம் பெற்றோருடைய கோபத்திலே இருக்கின்றது என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே பெற்றோரை துன்புறுத்துவது என்பது அல்லாஹுடைய கோபத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போன்றுதான் ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமுடைய இரத்தத்தை ஓட்டுவது, அவனது மானத்தை போக்குவது, இதுவும் அல்லாஹுடைய கோபத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஒரு முஸ்லீமுடைய சொத்து, அவனுடைய மானம், அவனுடைய பொருளாதாரம், இவைகள் எல்லாம் பாதுகாப்பு பெற்ற ஒரு விடயமாக இருக்கின்றன. இவைகளை அத்துமீறி யார் அடாவடித்தனம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய கடுமையான வேதனை இருக்கின்றது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் அல்லாஹுடைய கோபத்தை ஈட்டி தரக்கூடிய விடயம், எந்தவித காரணமும் இல்லாமல் ஒரு பெண் தனது கணவனை திட்டுவது, சாபமிடுவது, லானத் செய்வது, இதுவும் அல்லாஹுடைய சாபத்தை கோபத்தை ஈட்டி தரக்கூடிய விடயமாக இருக்கின்றது. எவன் ஒரு மனிதன் அநியாயமாக அநியாயத்துக்கு உதவி செய்கின்றானோ அவன் மீதும் அல்லாஹுடைய கோபம் இறங்கிவிடும். எனவே நாம் உண்மைக்கு உதவியாக இருக்க வேண்டும். உண்மையாக உதவியை செய்யக்கூடிய மக்கள் எப்போதும் அநாகரீகமாக அநியாயத்துக்கு துணை போய்விடக் கூடாது. அவ்வாறு தெரிந்தும் அநியாயத்துக்கு உதவி செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹுடைய கோபம் இறங்கிவிடும் என்பதை நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் ஒரு மனிதனுடைய நாவு என்பது அவனுக்கு நன்மைகளை ஈட்டி தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த நாவை தேவையற்ற வார்த்தைகள் பேசுவதனூடாக, பயனற்ற வார்த்தைகளை பேசுவதனூடாக அல்லாஹுடைய கோபத்துக்குள்ள மனிதனாக அந்த நாவு அந்த அடியானை மாற்றிவிடும் என்பதை உணர்ந்து நாவால் வரக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹுக்கு பொருத்தமான வார்த்தைகளாக அமைவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதே போன்றுதான் அல்லாஹுடைய கோபத்தை ஈட்டி தரக்கூடிய விடயங்கள் ஒன்று, யுத்த காலத்திலே எந்தவித காரணமும் இல்லாமல் புறமுதுகி காட்டி ஓடுவதும் அல்லாஹுடைய கோபத்தை ஈட்டி தரக்கூடிய விடயமாக இருக்கின்றன. அதே போன்று அல்லாஹுடைய ஏராளமான நியமத்துக்கள் அருட்கொடைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அதற்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். அவைகளை மறந்து புறக்கணித்து விரும்பியவாறு வாழக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹுடைய தண்டனை காத்து கொண்டிருக்கிறது. அதனூடாக அல்லாஹுடைய கோபத்தை பெற்றுக் கொண்டவனாக மாறிவிடுவான். எனவே யுத்தங்களில் ஈடுபடுகின்ற போது காரணம் இல்லாமல் புறமுதுகி காட்டி ஓடுவது ஒரு அல்லாஹுடைய கோபத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போன்றுதான் நாம் உலகத்திலே உயிருடன் வாழ்கின்ற போது, நாம் செல்வாக்குடன் இருக்கின்ற போது,
நமது நிர்வாகத்தின் கீழால் இருக்கின்ற போது மறுமைக்காக நமது வார்த்தைகளை, நமது செயல்பாடுகளை, நடவடிக்கைகளை மறுமையை இலக்காக கொண்டு நாம் நல்ல விடயங்களை செய்வதற்கு நாம் தொடராக முயற்சித்துக் கொண்டே இருப்பதோடு எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்கான எல்லா விதமான வழிமுறைகளையும் செய்ய வேண்டிய தேவையுடையவர்களாக இருக்கின்றோம். இதன் காரணமாகத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன்ற இந்த உலுல் அஸ்ம் திடகாத்திரம் கொண்ட இந்த நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையிலே சஞ்சலப்படக்கூடிய காட்சி உங்களுக்கு தெரியும். அனைவர்களும் தங்களது சமுதாயத்தினர்கள் தங்களிடத்திலே வந்து உதவி கோருகின்ற போது அந்த நேரத்திலே கூறுவார்கள், இன்று என்னை படைத்த நாயன் இன்று கோபம் அடைந்திருப்பதை போன்று எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கோபமாகவில்லை, இதற்கு பின்னால் இது போன்ற கோபம் ஏற்பட மாட்டாது என்ற ஒரு உணர்வை உணர்ந்த அந்த நபிமார்கள், ஒவ்வொரு நபிமார்களும் தங்களது சமுதாயத்தவர்களை அடுத்த நபிமார்களிடத்திலே போய் உதவி கோருமாறு கூறக்கூடிய சந்தர்ப்பத்தை நாம் பல ஹதீஸ்களிலே கேட்டிருக்கின்றோம். எனவே அவ்வாறான ஒரு நிலை அல்லாஹ் கோபித்து விட்டான் என்றால் அதற்கு பின்னால் எந்த விமோசனமும் எந்த பாதுகாப்பும் எந்த விடுதலையும் கிடைக்க மாட்டாது என்பதை இந்த நபிமார்களுடைய அந்த வேண்டுதல் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கின்றன. எனவே இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கி விட்டதென்றால் அதனூடாக கிடைக்கக்கூடிய தண்டனை, அதனூடாக கிடைக்கக்கூடிய சோதனை மிகவும் கடுமையானதாக இருக்கும் என்பதை கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சக்தியுள்ளவன், அல்லாஹ் வல்லமை மிக்கவன், அவன் நாடினால் தண்டிப்பான், நாடினால் மன்னிப்பான். எனவே அவனது மன்னிப்பை ஆதரவு வைத்தவர்களாக, அவனது தண்டிப்பை விட்டும் தூரமாக்கப்பட்டவர்களாக இருப்பதற்கு நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிய வேண்டும். எம்மிடத்திலே இருக்கக்கூடிய செல்வாக்குகளை நாம் ஏமாற்றமடைந்து வீணாக பயணங்களை மேற்கொண்டு அல்லாஹ்வுடைய கோபத்தை ஈட்டி தரக்கூடிய விடயங்களிலே ஒருபோதும் ஈடுபட்டு விடக்கூடாது. நாம் பாவத்தில் தொடர்ந்த வண்ணம் இருந்து கொண்டே இருப்போம். அல்லாஹ்வுடைய அருள்கள் எம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒருபோதும் நாம் ஏமாந்து விடக்கூடாது. அவ்வாறு அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க நாம் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து கொண்டே இருப்போம் என்றால், அல்லாஹ்வுடைய நிஅமத் வந்து கொண்டே இருக்கும் என்றால், அல்லாஹ் அவனுடைய தண்டனையை, அவனது பிடியை கடுமையாக்குவதற்காக இவ்வாறு நம்மை பிற்படுத்தி வைத்திருக்கின்றான். எனவே அவைகளை பயந்து அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டும் பாதுகாப்பு பெற்றவர்களாக இருப்பதற்கு நமது செயல்பாடுகளை அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமானதாக ஆக்கிக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு வழிபடுவது என்பது, அல்லாஹுக்கு நமது செயல்பாடுகளை பொருத்தமாக ஆக்குவது என்பது அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நமக்கு ஈட்டி தரும், அல்லாஹுடைய அன்பை, அரவணைப்பை, கருணையை நமக்கு ஈட்டி தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்றான், எல்லா விடயங்களிலும் அல்லாஹுடைய அருள் சூழ்ந்து விசாலமாக இருக்கின்றது என்ற செய்தியை அல்லாஹ் கூறுகின்றான். யாருக்கென்றால், அல்லாஹுவை அஞ்சி ஜகாத் கொடுத்து அல்லாஹுடைய அத்தாட்சிகளை பார்த்து விசுவாசம் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதிவிட்டான், அவர்கள் வெற்றியாளர்கள், சுவர்க்கத்துக்குரியவர்கள், சன்மானம் கொடுக்கப்படக்கூடியவர்கள் என்ற செய்தியை அல்லாஹ் ஏற்கனவே எழுதிவிட்டான். எனவே அந்த அருளுக்குரியவர்களாக, அல்லாஹுடைய அந்த விசாலமான கருணைக்குரியவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வுடைய கோபத்தை சஹாபாக்களுக்கு நடைமுறையிலே எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள், நடைமுறையிலே பயிற்சி கொடுத்திருக்கின்றார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடினால் ஒரு அடியானை மன்னித்து அவனுக்கு மன்னிப்பை வழங்கலாம். அதே நேரத்தில் அல்லாஹ் நாடினால் அவனுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ப அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கி விட்டதென்றால் அல்லாஹ் அவனுக்கு தண்டனை கொடுப்பான். இதன் காரணமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிவார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிரிதாக மின் சகதிக், உனது திருப்பொருத்தத்தினூடாக உனது கோபத்தை விட்டு நான் பாதுகாப்பு கோருகின்றேன் என்று அல்லாஹ்விடத்திலே அடிக்கடி துவா செய்வார்கள். எனவே நாமும் அல்லாஹ்விடத்திலே கோபத்தை விட்டும் பாதுகாப்பு பெற்று அவனுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொண்டவர்களாக ஆகுவதற்கு அல்லாஹ்விடத்திலே அடிக்கடி பிரார்த்தனை புரிய வேண்டிய
தேவையுடையவர்களாக இருக்கின்றோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ விடயங்களை எத்தனையோ வாய்ப்புகளை நமக்கு தந்திருக்கின்றான். இந்த சந்தர்ப்பங்களை அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே வாழ்ந்து அவனுடைய அன்பை பெறுவதற்காகவும், எவைகளை எல்லாம் செய்தால் அல்லாஹுடைய கோபமும் தண்டனை இறங்குமோ அவைகளை ஒட்டுமொத்தமாக தவிர்ந்து வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.